ಗೋಪಿನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಯೋನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹತಸ್ತದಿತರಾಣಿ ತ್ರಿಣಾಯಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವತೋಸ್ತ ದಯೈಕಸಂಧೋಹೋ ರಾಮಾನುಜಸ್ತ ಚರಣೌ ಚರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ஆழ்வார்கள் அருளி செய்தவை நாலாயிர திவ்ய பிரபந்தம். அருளி செயல்கள் தமிழ் வேதம், நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்றெல்லாம் பல திருநாமங்களாலே இவை கொண்டாடப்படுகின்றன. எந்த பாசுரத்தை நாம் சேவிப்பதாக இருந்தாலும் முதலில் பெரியாழ்வார் பாடின திருப்பல்லாண்டு 12 பாடல்களைத்தான் ஓதுகிறோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று தொடங்குகிற பாசுரங்கள். அதோடு தொடர்ச்சியாகத்தான் பெரியாழ்வார் திருமொழி 461 பாசுரங்களை பெரியாழ்வார் பாடியுள்ளார். அதில் தற்போது 3-10 4 திருமொழியில் உள்ளோம். கண்ணன் பிருந்தாவனத்துக்கு மாடு மேய்க்க சென்றார். மாலை பொழுதில் 1000 கோபர்களோடே கூடி ஆனந்தமாக வருகிறார். அப்ப ஏற்பட்ட கோலாகலம், கண்ணனுடைய அழகு, கூட்டம் வருகின்ற பாங்கு, கண்ணன் ஒவ்வொருத்தரையாக பார்த்து முறுவல் செய்வது, யாரும் அவனிடத்திலிருந்து கண்ணை வாங்க மாட்டாமல் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தது, இது ஒவ்வொன்றாக இந்த பாசுரத்தில் விளக்கி கொண்டு வருகிறார். அதிலே கடந்த பாட்டு, அதாவது 5 பாட்டில் நாம் பார்த்தது, யாருக்கு நீ வாழ்க்கைப்பட போகிறாய் என்று ஒரு தாய் இடைப்பெண்ணை கேட்க, கண்ணனுக்குன்னு பதில் சொல்ல வேண்டியவள் திருமாலிருஞ்சோலமலை அழகருக்கு என்று பதில் கூறினாள். ஏன் கண்ணனை விட்டு திருமாலிருஞ்சோலமலையை ஏன் கூறுகிறாள்? யாருக்கும் ஒரு முகவரி, ஒரு அடையாளம் சொல்லுவதென்றால் அது நித்தியமாக மாறாத அடையாளமாக இருக்க வேண்டும். ஆனால் கண்ணனுக்கோ முகவரி மாறிக்கொண்டே இருக்கிறது. மதுரையில் பிறந்தார், அன்றிரவே கோகுலத்தை அடைந்தார், 5 கழித்து அந்த கிராமத்துக்கு சென்றார். அங்கிருந்து புறப்பட்டு கோவர்தனம், பிருந்தாவனம், காமியவனம் இப்படி பல இடங்களுக்கு சென்று 10 பிற்பாடு திரும்ப மதுரைக்கு வந்து அங்கேயும் கால் தங்காமல் துவாரகையை நிர்மாணித்து அங்கு சென்று அங்கும் இருக்க மாட்டாமல் இந்திரபிரஸ்தத்துக்கு பாண்டவர்களுக்கு உதவு வந்து குருக்ஷேத்திர போரை நடத்த புண்ணிய பூமி தர்மக்ஷேத்திரமாம் குருக்ஷேத்திரத்தை அடைந்து கடைசியா வைகுந்தம் போவதற்கு முன்னால் பிராபாச தீர்த்தத்தையும் அடைந்தார். அப்ப ஒரு முகவரியா? ஆனால் திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகருக்கு ஒரே கோத்திரம். கோத்திரம்னு சொன்னால் கோத்திரம், பாரத்வாஜ கோத்திரம், கௌசிக கோத்திரம், விஸ்வாமித்ர கோத்திரம், வாதூல கோத்திரம், அதை போல கோத்திரம். கோத்திரம்னா மலைன்னு அர்த்தம். மலையிலே வாழ்பவன் மாறப்போகிறானா? ஆகவே கண்ணனுக்கே நித்தியமான முகவரி திருமாலிருஞ்சோலமலை தான். அதனால் அவனுக்கே ஆட்படுவோம் என்று 5 பாட்டில் கூறினாள். இப்ப பார்க்க வேண்டியது 6 பாசுரம். சிந்துரம் இளங்க தன் திருநெத்தி மெத்திருந்திய கோரம்பும் திருக்குழலும் அந்தரமுழவ தண்டழைக்காவின் கீழ் வரும் ஆயரோடுடன் வளைகோல் வீச அந்த முன்னில்லாத ஆயப்பிள்ளை அறிந்து அறிந்து இவ்வீதி போதுமாகில் பந்து கொண்டான்னு வளைத்து வைத்து பவளவாய் முறுவலும் காண்போன் தோழி. கண்ணன் வருகிறார். அவருடைய சிரிப்பை பார்க்க வேண்டும். நம் வீட்டு வாசலில் நில் என்றால் நிற்பாரா? பெருமாளுடைய புறப்பாடு நடக்கிறது. கருட வாகனத்தில் எழுந்துருள்கிறார். நம்ம வீட்டு வாசல்ல நிறுத்தி வச்சு 2 சேவிக்கணும் அப்படின்னு ஆசை. நில்லுன்னா நிற்க மாட்டார்கள். அவர்கள் தோளில் தூக்கி கொண்டு போகும் வேகம், அவர் எந்த திருக்கோடியில் நிற்பாரோ அங்கு சென்று நாம் தான் தரிசிக்க வேண்டும். நார்ச்சந்தியில் நிற்பார், மேளம் நிறைய வாத்தியம் வாசிக்கும் இடத்தில் நிற்பார், பட்டாசு வெடிக்கும் இடத்தில் நிற்பார், நிறைய தட்டு சமர்ப்பிக்கும் இடத்தில் நிற்பார். அந்தந்த வீட்டு வாசல்ல நிற்க முடியுமா? அத்தனை கூட்டத்துல பேடு வரலையா? ஆனா நிறுத்தி வைத்து சேவிக்கணும்னு ஆசை. என்ன செய்யலாம்? கண்ணனோ வீட்டு வாசல் வழி போகிறார். நிறுத்தி வைத்து சேவிக்க வேணும்னு ஆசை. அப்ப இந்த பெண் அடுத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புது யுக்தி சொல்லுகிறாள், ஒரு அபிப்பிராயம் சொல்லுகிறாள். கண்ணன் போகும்போது சட்டென்று குறுக்கே போவோம், கையை வைத்து மறிப்போம். இந்த பிள்ளை நேற்று நான் விளையாடி கொண்டிருந்த பந்தை திருடிவிட்டார், எடுத்து கொண்டு போனார், இப்போது திருப்ப கொடுக்க சொல்லுங்கள், இல்லை என்றால் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்காக வேற வழியில் நின்னாகணும். நின்று விசாரணை பண்றார்களா?
பந்து கிடைக்கிறதா, அதெல்லாம் அப்புறம், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவன் நிற்கிற போது அந்த 2-4 நிமிடங்களுக்குள்ளே அவருடைய முறுவலை தரிசித்து விடுவோம். அவரை நிறுத்தி வைக்கணும்னு தான் ஆசை, அப்படி செய்து விடலாம் அப்படின்னு பேசுகிறாள். இனி பதவுரை. தன் திருநெற்றி மேல் கண்ணன் தன்னுடைய திருநெற்றிக்கு மேலே நெற்றியிலே சாத்தி இருக்கிற சிந்தூரம், சிந்தூர சூர்ணம். அநேகமா நம்ம சிந்தூரம் ஹனுமார் கோவில்ல சகப்பா கொடுத்து பார்த்துருக்கோம். கண்ணன் அதை போல நெற்றிக்கு மேல இட்டு கொண்டிருக்கிறார். அந்த நெற்றியே பறந்து விரிந்திருக்கும் நெற்றி, அஷ்டமி சந்திரனை போல இருக்கும் நெற்றி. சந்திரன் அஷ்டமி அன்னைக்கு தான், முன்னால் 7 நாட்கள், பின்னால் 7 நாட்கள், நடுவுல அஷ்டமி. அஷ்டமி சந்திரன்கிறது தான் நெற்றிக்கு உவமையாக சொல்லுவார்கள். சிந்தூரம் இளங்க, சிந்தூர சூர்ணப்பொடி விளங்க, திருத்திய கோரம்பும், அதுக்கு மேலே திருந்த சாத்தி இருக்கிற திருக்குரம்பமும். அப்ப சிந்தூர பொடியும், அதுக்கு மேல சாத்தி இருக்கிற திருக்குரம்பமும், திருக்குழலும், அந்த நெற்றிக்கு மேல இருக்கிற குழலும், ஒரு பக்கம் கருப்பு குழல் நெற்றியின் கருப்பு, நடுவுல சகப்பா இருக்கவே சிந்தூர செம்பொடி மட்டும்தான் வித்தியாசமே காட்டுகிறது. இளங்க விளங்க அந்தர முழவம், முழவம் என்பது வாத்தியம், மிருதங்கம் போன்ற வாத்தியத்தை குறிக்கும். வாத்தியம் கீழே வாசிக்கிறது, ஆகாச பரப்படம்பலும் போய் விண்ணை முட்டுகிறது. அப்ப வாத்திய கோஷங்களாலே ஆகாசம் முட்ட தன் தழை காவின் கீழ், தன் குளிர்ந்திருக்கிற தழை பீலிக்குடையாகிற காவின் கீழ், சோலையின் கீழே. அப்ப பீலிகளாலே குழல் செய்யப்பட்டு கொடை 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 கொடை, கண்ணனுடைய தலைக்கு மேலே ஒரு 250 கொடை. ஒரு கொடை பிடிச்சிருந்தா எப்படி இருக்கும், ஒரே இடத்துல ஒரு 300-400 கொடை பிடித்து கொண்டால் எப்படி இருக்கும், அப்ப அந்த கொடை பிடிச்சிருக்கிறதே ஒரு படலத்தை போல இருக்கும், அதுவே ஆகாசத்துல மேகம் விரித்தா போல இருக்கும், பந்தல் போட்டா போல இருக்கும். அப்ப கண்ணனுக்கு தலைக்கு மேலே பீலிக்கொடை பீலிக்கொடை பீலிக்கொடையா பிடித்து அதுவே பந்தல் போட்டா போலே ஒரு சோலையன் கீழே வரும். ஆயரோடுடன் இடைப்பிள்ளைகளோடு கூட வளைகோல் வளைந்த தடிகளை வீச, தங்க கையில இருக்கிற வளைஞ்ச தடிகளை, நாங்கள் ஜெயித்தோம், இன்று சென்றோம் பிருந்தாவனத்தில், மாடு மேய்த்தோம், அனைத்து மாடுகளும் ஆனந்தமாக திரும்பிவிட்டன அப்படின்னு வெட்டி கழிப்போடே தங்களுடைய தடிய வீச ஊருக்குள்ள வரணும். ஆனா வருவதற்குள்ளாக யார் முன்னே வருகிறோம் அப்படின்னு ஒரு போட்டியா, கையில இருக்கிற தடிய முன்னாடி வீசிட்டால் ஊர் எல்லையை தாண்டி யாரோட தடி போகிறதோ அவர் முன்னே போனார். அப்படி கூட எங்கேயானு உண்டா, மட்டையடி ஆட்டம் ஆடுகிறோம், இந்த பக்கம் ஒருத்தர் மட்டையை பிடிச்சிருக்கார், அந்த பக்கம் மட்டையை பிடிக்கிறார், ஒருத்தர் பந்து வீசுகிறார், அப்புறம் ஓட்டம் எடுக்க வேண்டும், பந்தை அடித்தாகிவிட்டது. இந்த புறத்தில் இருக்கிறவர் அந்த குச்சியை நோக்கி ஓடணும், அந்த புறத்தில் இருக்கிறவர் இந்த குச்சியை நோக்கி ஓடணும். அதற்குள் பந்தை பிடித்து விட்டார்கள், பந்தை வீசி விட்டனர். இவர் போய் அங்க ஒரு கோடு போடப்பட்டிருக்கும், அந்த கோட்டை தாண்டி உள்ள போயிட்டால் அதுக்கப்புறம் பந்து வந்து பட்டுதுன்னா தப்பு இல்லை, ஆனா அந்த கோட்டை தொடரத்துக்கு உள்ளாக பந்து குச்சியை தாக்கி விட்டால் இவர் அந்த இடத்துல நிற்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணுவார்கள், தங்களுடைய கைத்தடியை கையில இருக்கிற மட்டையை முன்னாடி வச்சு அதை வேகமா தேய்த்து கொண்டே உள்ள ஓடினால் அப்ப அந்த கோட்டத்துல முதல்ல அந்த கைத்தடி தொட்டுடும், கையில இருக்கிற மட்டை தொடும். இவர் கால் உள்ள போகணுங்கிற தேவை கூட இல்லை, அந்த மட்டை தொட்டதுன்னாலே உள்ள போயிட்டார்னு சொல்லலையா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்களேன். அப்ப இந்த குழந்தைகள் கையில வச்சிருக்கிற தடி அதை முதல்ல ஊருக்குள்ள வீசி, நான் தான் முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னு பேசுகின்றன. வீச ஒன்றும் அந்தம் இல்லாத கண்ணனுடைய ஒப்பனை முதலானவற்றில் ஒவ்வொன்றே அந்தமில்லாத எல்லை காண ஒண்ணாத. அவர் அழகுக்கு எல்லையா, ஒப்பனைக்கு எல்லையா, ஆபரணத்துக்கு எல்லையா, இல்ல கூட வருகிற குழந்தைகளுக்கு எல்லையா, எதுவும் இல்லாமல் ஆயப்பிள்ளை இடைப்பிள்ளையான இந்த கண்ணன் அறிந்தறிந்து, கண்ணனுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த பெண்ணு சொல்லுகிறாள், கண்ணனை பார்க்கணும், வேடிக்கை பார்க்கணும்னு அந்த பெண்ணு சொல்றது. கண்ணனுக்கு பெண்ணை நினைக்காவிட்டாலும் வாழ்வார், ஆனா கண்ணனை நினைக்காவிட்டால் பெண்ணால் வாழ முடியாது. இவள் இல்லாமல் அவள் வாழ்வாராம், ஆனால் அவர் இல்லாமல் இவள் வாழ முடியாது. அப்ப அறிந்து அறிந்து தன்னை விட்டு இந்த ஏழை பெண் வாழமாட்டாள் என்பதை தெரிந்து, இவளை விட்டு நம்மால வாழ முடியும் என்பதும் தெரிந்து, இவ்வீதி போதுமாகில் இந்த தெருவில் வருவானானால் பந்து கொண்டான், எங்களுடைய பந்தை இந்த பிள்ளைதான் திருடி வச்சிருந்தான், இது வேணும்னு போய் குற்றச்சாட்டு. நிஜமில்லை, இந்த குற்றச்சாட்டை வைத்தால் விசாரிக்கிறதுக்காக 2 நிமிஷம் நிறுத்துவார்கள், அப்ப பார்த்து விடலாம் என்று வளைத்து வைத்து என்று முறையிட்டு கண்ணனை மேலே அப்படி போகாதபடிக்கு தடுத்து பவளவாய் முருவரும் அவனுடைய பவளம் போன்ற திருவாயில் இருக்கும் புன்சிரிப்பையும் தொழி காண்போம்
பவளத்தொடும் துண்டங்களோ அரியேன்னு பாசுரம். ஒரு பவள பாறையை துண்டு போல் வெட்டி இந்த இடத்துல ஒட்ட வைத்தால் கண்ணனுடைய இதழ்களாம். அதற்குள் முத்து வரிசை, முத்து பல்வரிசை. இந்த முறுவலை காண்பதற்கு என்னதான் செய்ய மாட்டேன் தோழி, வா பார்க்கலாம் என்று நாம் பார்ப்பதை தோழிகள் ஒருத்தருக்கொருத்தர் சொல்லிக்கொள்ளும் பாடல். ஆறாம் பாட்டு முடிந்தது. அடுத்து ஏழாம் பாட்டு. சாலப்பன் நிறைப்பின்னே கழைக்காவின் கீழ்த்தன் திருமேனி நின்னொளி திகழ நீலநன் அருங்குஞ்சி நேத்திரத்தால் அணிந்து பல்லாயர் குழானிடுவே கோலச் செந்தாமரைக்கண் மிளிர குழலூதி இசைபாடி குனித்து ஆயரோடு ஆலித்து வருகின்ற ஆய பிள்ளை அழகு கண்டு என் மகள் அயர்க்கின்றதே. ஆயர்களோடு வரக்கூடிய இந்த பிள்ளை அவனை பார்த்துட்டு என் மகள் தளர்ந்தே போய்விட்டாள். பாட்டுக்கு பதவுரை. சாலப்பல பற்பலவான, ஒன்றிரண்டல்ல எண்ணிறந்தவைகளான நிறை பின்னே பசு கூட்டங்களின் பின்னே தழை பீலிக்குடையாகிற காவின் கீழ் பீலிக்குடைகளாகவே ஏற்படுத்தப்பட்ட சோலை அதன் கீழே தன் திருமேனி நின்று ஒளி திகழ தன்னுடைய திருமேனியானது நின்று நிதானமா ஒளி விளங்க கண்ணன் காலையில் போகும்போதும் ஒளியோடு இருப்பார். மாடுகளை காப்பாற்ற போகிறோம் அந்த சந்தோஷத்தால ஏற்பட்ட ஒளி ஒரு மினுமினுப்பு ஒரு பளபளப்பு திருமேனில் இருக்குமாம். மாலை வரும்போது களைப்பாலே மேனி நடுங்கி தூசி படிந்து தளர்ந்து போயிருக்க வேண்டும். இல்லை, ஒளி மிளிற இப்போதும் பளபளப்பா இருக்காராம். என்னன்னால் போன அத்தனை பசுமாடு கன்றுகளும் ஆனந்தமாக ஜாகிரதையாக திரும்பி விட்டன. அவைகள் நன்னா திரும்பி வந்துடுதுங்கிறதே கண்ணனுக்கு ஆனந்தம். ஆனாலே திருமேனி நின்று ஒளி விளங்க நீல நன் அருங்குஞ்சி நீலம் நீல நிறத்தை உடைத்தாய் நல் சுருண்டிருக்கும் நீண்டிருக்கும். பெருமானுடைய குழலை வர்ணிக்கிறார். நீண்டு சுருண்டு இருண்டு தெரிந்து அடர்ந்து அடர்த்தியா இருக்கு நீளமா இருக்கு சுருட்டையா இருக்கு பளபளான்னு இருக்கு நெய் பூசி இருக்கு கருநீளமா இருக்கு. இத்தனை அழகு படைத்த திருக்குழல் சுருட்டியாலும் நீட்டியாலும் நன்மை கொண்ட நறு பரிமளம் நல்ல வாசனையோட இருக்கக்கூடிய குஞ்சி திருக்குழற் கச்சையை நேத்திரத்தால் அணிந்து நேத்திரம்ங்கிறது கண்ணுன்னு குறிக்கும். இந்த இடத்துல நெஜ கண்ணு இல்லை. பெருமானுடைய தலைமுடியை நேத்திரத்தாலே அதாவது கண்ணாலே அலங்கரித்திருக்கிறார். இந்த இடத்துல கண்ணுங்கிறத மயில் பீலியில் இருக்கிற கண்ணுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பெருமான் தன் திருமுடியை குழலை எத்தால் அலங்கரிப்பார்? மயில் தோகையை வைத்துத்தான் அலங்கரிப்பார். அதைத்தான் நேத்திரத்தால் அணிந்துன்னு சொல்லுகிறார். பல்லாயர் குடா நடுவே பல இடைப்பிள்ளைகளின் கூட்டத்தின் நடுவே கோலம் அழகான செம் செவந்திருக்கிற தாமரைக்கண் மிளிற. இந்த பக்கம் திரும்பி பார்ப்பறாம் 500 பிள்ளைகள். இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார் 500 பிள்ளைகள். இந்த பிள்ளைகள்லாம் கண்ணப்பட்ட உடனே வலது கண் மிளிருமாம். இந்த பிள்ளைகள்லாம் கண்ணப்பட்டால் இடது கண் மிளிருமாம். தாமரை போன்ற கண் மிளிர குழலூதி தன் வேயங்குழலை ஊதி கொண்டும் இசை பாடி. ஊதினதோட போறாது, அப்பப்ப வாயிலேருந்து எடுத்துட்டு பாடவேட பாடுறாராம். இசை பாடி குனித்து ஆயரோடு ஆலித்து வருகின்ற குனித்து ஆடிக்கொண்டு ஆயரோடு இடைப்பிள்ளைகளோடு கண்ணன் குழல் ஊதுகிறார் பாடவும் பாடுகிறார். இதனால் எந்தெந்த பெண்ணு கண்ணனிடத்துல கோபித்து கொண்டிருக்கிறாளோ அவள் கோபமெல்லாம் போயிடுமா. ஒரு தரம் பாட்டு பாட்டு அவள் முகத்தை பார்ப்பலாம். இன்னுமா என்னிடத்தில் கோபத்தோடு இருக்கிறாய்? அந்த பார்வையே போரும், அந்த குழல் ஊதுதலே போரும். குனித்து ஆயரோடு இடைப்பிள்ளைகளோடு சேர்ந்து ஆலித்து வருகின்ற என்ன கர்வத்தோட உள்ள நுழைந்து ஆயப்பிள்ளை அழகு கண்டு இடைப்பிள்ளையான கண்ணனுடைய அழகை கண்டு என் மகள் அயர்க்கின்றது. அவனுக்கோ என் மகனுக்கோ அயர்க்கின்றது மகள், இவளுடைய மகள். இந்த மகள் கண்ணனை பார்த்தாளாம். இந்த பாட்டையும் கூத்தையும் கேட்க நமக்கு கொடுத்து வைக்க வேண்டாமா? ஏன் நாம் பிரிந்து போகிறோம் என்று தளர்ந்து போய்விட்டாள். எதனால் தளர்ந்தாள்? ஸ்திரீத்வம் தளர்ந்தது. நாம் பெண், கண்ணனிடத்தில் நாம் போக மாட்டோம் அப்படின்னு இருமாப்போடு இருந்ததெல்லாம் அவர் வாசலில் வந்தவுடன் பொடிபொடியாக போய்விட்டது. மேலும் நான் சொல்லுவதை கேட்கிறாளா? கேட்க மறுக்கிறாள். கண்ணன் சொன்னால் கேட்பாள் போலும். அப்ப நான் என் மகளை நியமிக்கவும் முடியவில்லை. அவள் அவள் வசத்திலும் இல்லை, அனைத்தும் கண்ணன் வசம் சென்று விட்டன. இப்படி பேரழகோடு வந்தார் என்று சொன்னது ஏழாம் பாட்டு முற்றித்து. இனி நாளை இந்த பதிகத்தினுடைய கடைசி பாடல்களை பார்ப்போம்.